ஹை மக்களே, பழமை நன்மை என்ற நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இந்த ரெட் கலர்ல இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆரி நீடல் வச்சு ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது, நீங்கள் நல்லா நீங்கள் செய்ய பழக 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 உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். வரைஞ்சிக்கிட்டு ஆரி நீடல் வச்சை ஜரி த்ரெட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் எப்பவுமே நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். நீங்களே அப்படியே பண்ணிங்கனாக்கா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வராது. இது ஸ்டெயின் ஸ்டிச்சு தான். ஸ்டெயின் ஸ்டிச்சு லைனாக அழகாக போட்டே வாங்க. ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க, குட்டி குட்டியாக போடுங்க. குட்டி குட்டியாக போடும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு பார்க்கும்போது அழகாக இருக்காது. குத்தி குத்தி கீழே நூல் சுற்றுங்க. நூல் சுற்றிட்டு மேலே எடுங்க. மேலே எடுத்துகிட்டு ரிங் போடுங்க. திருப்பி கீழே ஒன் டைம் இன்சர்ட் பண்ணும்போது கீழே நூல் சுற்றுறீங்க. நீங்கள் நூல் சுற்றும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் சுற்றலாம், ரைட் ஹேண்ட் சைடாகவும் சுற்றலாம். ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்லாம் நம்ம பார்த்துட்டே வரும். பேசிக்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு கடகடன் ஃபாஸ்ட்டாகவும் போடலாம். பார்க்குறதுக்கு லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது நூல் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கா மாதிரி இருக்கும். நூலை வந்து ரொம்ப ஈஸியாக விடுங்க. நூல் டைட்டாக ஆகும்போது அங்கங்கே ஹோல்ஸ் விடும். நான் ரெண்டு மூணு இடத்துல காமிச்சிருப்பேன், பாருங்கள் எதனால் அந்த மாதிரி ஆகுதுன்றது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நல்லா கொஞ்சம் சிக்கனாக மாதிரி இருந்ததுன்னா அந்த த்ரெட்டை வந்து நல்லா கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு திருப்பியும் வந்து நீங்கள் ரிங் போடும்போது கீழே நூல் இழுத்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். பிசுறு இசு இருந்தால் கூட உங்களுக்கு வராது. அந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த லைன் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரெண்டு சைடு ரோஜா லீஃப் இருக்கும், ஒரு மலை கிளை மாதிரி இருக்கும், அதில் வந்து மயில் உட்காந்துருக்கா மாதிரி. நீங்கள் இது கலரில் போட்டிங்கன்னா கூட அழகாக இருக்கும். நீங்கள் கலர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு கோல்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் ஃபுல்லாக நான் கோல்டு தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் நான் பீட்ஸ் வைப்பேன். நான் இதில் உங்களுக்கு இது மட்டும் இப்போ காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் பீட்ஸ் வச்சு நான் காமிக்கிறேன். இதுக்கு பீட்ஸ் வச்சு வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நீங்கள் அந்த ரிங் போட போட நல்லா உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் போட்டுட்டு போயிடலாம். எப்படி ஆரி நாட் போடுறது, எப்படி ஸ்ட்ரெயின் ஸ்டிச் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லாம் நம்ம ரொம்ப விரிவாக நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் கையில், குழந்தைங்களுடைய வந்து ஃப்ராக்கில், நெக்கில், பேக்கில் இந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸு. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா, ஏதாவது ஒரு பேப்பர் கட்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க, இல்லை ஜெராக்ஸ் எடுத்தீங்க, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ட்ரேட் பேப்பரோ இல்லை வந்து கார்பன் ஷீட் பேப்பரோ வச்சு நீங்கள் அழகாக ட்ராயிங் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு. இப்போ பீட்ஸ் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், அந்த பீகாக்கு மேலே கொண்ட மாதிரி இருக்கும், அதை வச்சு காமிக்கிறேன். ஸ்டெயின் ஸ்டிச் ஒரு மூணு போட்டுருங்க. போட்டுட்டு அந்த மணி வச்சு கோத்துட்டு நீங்கள் த்ரெட்டை வந்து எப்படி பண்ணணும் அந்த மணியில் கோத்துட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் மணி மேலே போட்டு நாட் போடுற மாதிரி இருக்கும். நம்ம தேர்ட் பார்ட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்துருப்போம் அந்த வீடியோ. இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக, நீங்கள் போட போட பழகிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் நீங்கள் போடலாம். நீங்கள் ட்ராயிங் பண்ணிட்டு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லைனில் வரும்போது அழகாக இருக்கும் உங்களுக்கு. பீகாக்குடைய அழகு அந்த மூக்கில் வைக்க பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அதுலேருந்து பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ரிங் போட்டுட்டு அதை இழுத்தீங்கன்னா அந்த அழகு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு ஷேப்பு. கோல்டன் ஜெரி த்ரெட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் பண்ண முடியும்.
கொஞ்சம் மையூட்டாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாகவே பண்ணுங்கள். கடகடன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த ஷேப் வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீட்டாக போடும்போதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது. இந்த மாதிரி மையூட்டாக பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே மாதிரி ரிங்கையும் வந்து குட்டி குட்டி ரிங்காக நீங்கள் போடுங்க. பெரிய ரிங்காக போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்காது, லுக்காக இருக்காது. அதனால் குட்டி குட்டியாக ரிங் போடும்போது அதனுடைய நீங்கள் வரைஞ்ச மாடல் அப்படியே அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ குட்டி பீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். பீட்ஸ் வச்சுட்டு அதை கோத்துட்டு ஒரு குட்டி ரிங் நாட் போட்டுட்டு அதிலிருந்து நம்ம முடி போட போகிறோம். அதுலேருந்து எடுத்து அந்த மணியில் வச்சு நூலை வச்சு இழுத்துட்டிங்கன்னா அது ஒரு பீட்ஸ்லேயே நம்ம வந்து அந்த மணியிலேயே வந்து ஒரு நாட் போடுற மாதிரி இருக்கும். அது பிரிஞ்சியே வராது. உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள், நாட் போட்டு இப்படி தள்ளி விட்டு காமிச்சிருப்பேன். வரைய வர டைட்டாக இருக்கும் அது. நீங்கள் நல்லா உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் ஜரி த்ரெட்டுக்கு பதில் சில்க் ரெண்டு த்ரெட்டாக வச்சு பண்ணும்போது டபுள் ஷேடில் வந்து உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இது ஒரு த்ரெட்டு வச்சு நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைமில் வந்து ரெண்டு த்ரெட்டு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ, எந்த மாதிரி கலர்ஸ், எந்த மாதிரி சாரீஸ்க்கு எதுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணிட்டு போகலாம். நம்ம பேசிக்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஃபுல்லாக ரிங் போட்டு எப்படி பண்ணுறது, இப்போ வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சி ஒரு படம் இது வரைஞ்சி உங்கள் டிசைன்ஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அழகாக வந்து ஜரி த்ரெட்டில் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போட்டு நல்லா பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கீழே வந்து டபுள் ரிங் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருப்பேன், செயின் ஸ்டிச் போட்டிருப்பேன். அது பக்கத்துலேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டிருப்பேன். இதெல்லாம் சிங்கிளாக இருக்கும். ஏன்னா மரத்தோட கலர் இருக்கா மாதிரி கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கா மாதிரி நான் பண்ணியிருப்பேன். இந்த பீகாக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் கிடையாது. நீங்கள் எவ்வளோ என்ன மாதிரி நீங்கள் அழகாக உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் என்ன மாதிரி வேணால் டிசைன் போட்டு இதே மாதிரி செயின் ஸ்டிச் வச்சு நீங்கள் அழகாக நீங்கள் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. குழந்தைங்களோட ஃப்ராக்கில், சாரியில், முந்தானையிலலாம் போடும்போது அழகாக இருக்கும். பல்லு சைட்லலாம் கையிலலாம் அழகாக நீங்கள் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு செயின் ஸ்டிச் வச்சு எப்படி பண்ணியிருக்கோன்றது பார்க்கலாம். செகண்ட் வந்து ஜரி த்ரெட்டு, ரெண்டு த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம ரிங் போடுறது பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது. இட்ஸ் ஜரி த்ரெட்டு. ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னும் வந்து இந்த பீகாக் கலரில் எடுத்திருக்கேன். கத்திரிப்பு கலர் சொல்லுவோம்ல அந்த கலர் எடுத்திருக்கேன். டார்க் வைலட் அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நான் ரிங் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ரெண்டு சைடும் முனையில எஜ்ஜில் வந்து முடி போட்டுக்கோங்க. முடி போட்டு நம்ம ஆல்ரெடி எடுப்போம் இல்லைங்களா, நூல் ஃப்ரேம் கீழே வந்து வச்சு அதே மாதிரி எடுத்து ரிங் போட்டுகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் குத்திட்டு அந்த நூலை அந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக ரெண்டுத்தையும் ஈவனாக ஒன்றா வச்சு கீழே வந்து நீங்கள் நூல் சுற்றுங்க. அவ்வளோதான். நம்ம ஜரி த்ரெட்டில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஜரி த்ரெட்டில் பண்ணுற மாதிரி கீழே ஃப்ரேம் கீழே அந்த நீடல் வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு நீங்கள் இழுக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக வரும், நல்லா பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி நீங்கள் டபுள் த்ரெட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரிங் நல்லா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போட்டு பாருங்கள். போட்டு போட்டு பார்க்க வரும்போது உங்களுக்கு ஈஸியாக, வேறு எதுலையாவது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், ஜரி த்ரெட்டு தான் நான் இது சில்க் த்ரெட்டு தான் வச்சு பண்ணியிருக்கேன். ரெண்டு த்ரெட்டு வச்சு பண்ணியிருக்கேன். எல்லோ ஒன்று, வயலட் ஒன்று வச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் வேறு எதையாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட ரெண்டு த்ரெட்டை வச்சு நீங்கள் அழகாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணுறோம் ஃப்ரேம் கீழே. அந்த ரெண்டு நம்ம ஜரி த்ரெட்டை சுற்றுற மாதிரியே சுற்ற போகிறோம். அவள் தான் சுற்றி சுற்றி இடுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.